வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நம்ம வந்து ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சியில் நம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். வழக்கம் போல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றைய நாளுக்கான கேள்வி அதனுடைய பதில், அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா எப்படிப்பட்ட நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதிய ஏற்பாட்டில் எபிரேயரில் வந்து இதுக்குரிய ஆன்சர் இருக்குது. அநேகர் வந்து நீங்கள் மிகச்சரியான ஆன்சர் பண்ணீங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பிரதான ஆசாரியர். ஆசாரியர் என்பது, பிரதான ஆசாரியர் என்பது மிகச்சரியான விடை. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அநேகர் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி நாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். இது வந்து பார்த்திங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இதுவரைக்கும் நம்ம இதில் இந்த புஸ்தகத்துலேருந்து கேள்வி கேட்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உன்னத பாடல்கள், சாலமோனின் உன்னத பாடல்கள் புத்தகத்திலிருந்து இந்த கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ கேள்விக்கு போகலாமா? என் நேசர் எப்படியும் சிவப்பு மாணவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் நீங்கள் அதுக்கு வர வேண்டிய வார்த்தை என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். என் நேசர் எப்படியும் சிவப்பு மாணவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஸோ ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப அழகான ஒரு வசனம் வருதுங்க. அவர் தங்கமயமான முடியை கொண்டிருக்கிறார். ரொம்ப அழகான இது. இந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. அநேக பிரசங்கங்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இயேசுவானவரை அந்த வசனத்தை சொல்லி சொல்லுவாங்க. இயேசுவானவரை ஒப்பிடுவதற்காக, அந்த இயேசுவானவருடைய அழகை வர்ணிப்பதற்காக இந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தையும் சொல்லுவாங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஆன்சர் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் கொடுக்குறீங்க. ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே போல் இந்த கொஸ்டினை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால் பைபிளில் ஒரு சின்ன விஷயத்தை ஒரு நாளைக்கு நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. இந்த கிறிஸ்மஸ் கால மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.